ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். அதை தாண்டி உங்களுக்கு 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரீஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குண்டான டீட்டெயில்டாக நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜெஇ மெயின்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெஇ மெயின்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஒன்லி 3 hours மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும். வருஷத்துக்கு 2 times இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜான்வரி அண்ட் ஏப்ரல் செஷனில். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா, 11 lakhs பீப்புள்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த ஜெஇ மெயின் பேப்பர்ஸ் வந்து மொத்தம் 3 papers இருக்குது. பிஇஆர் பிடெக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜெஇ மெயின் பேப்பர் 1 எழுதணும். பிஆருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெஇ மெயின் பேப்பர் 2A எழுதணும். பி பிளானிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜெஇ மெயின் பேப்பர் 2B எக்ஸாம் எழுதுனா போதும். சரிங்களா, உண்டான டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எத்தனை க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்டிகுலராக இந்த எக்ஸாம் எழுதும் போது ஒரு க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 4 marks வந்து கொடுப்பாங்க ஒரு க்வெஸ்சனுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு க்வெஸ்சன் தப்பாக எழுதிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் -1 mark, -1 mark கழிச்சுப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 13 languagesல நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜெஇ மெயின்ஸ் வந்து எக்ஸாம் எழுதணும்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். இது பர்டிகுலராக ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஆனால் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி என்ஐடி IIITsல நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக போர்டில் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், 75% SCST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், 65% நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஜோசா கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும். ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு என்ஐடிஸ் IIITsல சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த ஜெஇ மெயின்ஸ் 2024 எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் பர்டிகுலராக 2022 நீங்கள் முடிச்சிருந்தீங்க 12th எக்ஸாம் அப்படின்னா கூட, நீங்கள் 2023 2024 நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த மேண்டேட்டரி சப்ஜெக்ட்ஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் உங்களோட 12th நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து ஜெஇ மெயின் பேப்பர் 1 வந்து பிஇஆர் பிடெக் ப்ரோக்ராம்க்கு உண்டானது. ஸோ இந்த பிஇஆர் பிடெக் ப்ரோக்ராமில் நீங்கள் 12th கண்டிப்பாக நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், இல்லாட்டினா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இல்லாட்டினா அதர் டெக்னிக்கல் வொக்கேஷனல் டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா நீங்கள் ஜெஇ மெயின் எக்ஸாம் எழுதியும் நோ யூஸ், உங்களால் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஜெஇ மெயின் பேப்பர் 1 கண்டிப்பாக நீங்கள் எழுதி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 12th எக்ஸாமில் எழுதியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஆர்க்கு எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, ஜெஇ மெயின் பேப்பர் 2A எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படித்து எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பி பிளான் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 12th வந்து கண்டிப்பாக மேக்ஸ் வந்து தேவை. மேக்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக 12th பாசிங் மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பாசிங் மார்க் இருந்தால் போதும், ஆனால் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
ஜென்ரல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 75% போர்ட் மார்க்ஸ் வேணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 65% போர்ட் மார்க்ஸ் வேணும் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் வந்து எத்தனை அட்டம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். ஸோ ஒன்லி 3 times மட்டும்தான் இந்த ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 1 எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 attempts வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு 2 sessions வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இயர் வந்து 12th exam நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து ஜான்வரிலையும் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம், ஏப்ரல்லையும் அந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த 2 examல எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க்கை தான் கேல்குலேட் பண்ணி அந்த மார்க்குக்கு பர்சன்டைல் போட்டு அந்த மார்க்குக்கு தான் உங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பர்டிகுலராக இப்போ ஜெஇ மெயின் எக்ஸாம் எழுதிட்டீங்க. இந்த ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஓகே நம்ம வந்து குவாலிஃபை ஆகி ஒரு ரேங்கிங் வச்சுருக்கோம். ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2023 உங்களுக்கு 90.7% உங்களுக்கு வேணும். அதாவது உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1லேயே ஆல்ரெடி அங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பர்சன்டைல். அந்த எலிஜிபிள் பர்சன்டைல் இருந்தால் தான் நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1 வந்து 11 lakh பீப்புள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் எழுதினாங்க. ஆனால் ஜெஇ அட்வான்ஸ் வந்து 2.5 lakhs பீப்புள்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2,50,000 பீப்புள் செலக்ட் பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் பர்சன்டைல் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 90.7% இருந்தால் தான் நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 51.97, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 37.23, ஓபிசி என்சிஎல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 73.61. இந்த பர்சன்டேஜ் ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1ல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜெஇ அட்வான்ஸுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்கிறது என்னென்னா 2022 எவ்வளோ பர்சன்டைல் இருந்தால் ஜெஇ அட்வான்ஸ் எழுதலாம், அதே மாதிரி 2021 எவ்வளோ பர்சன்டைல் எடுத்திருந்தால் எழுதலாம், 2020 2019 எவ்வளோ பர்சன்டைல் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து ஜெஇ அட்வான்ஸு எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் பற்றி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் 7 IITsல் ஏதாவது ஒரு IITs வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து IIT குவஹாத்தி வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் IIT மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எந்தெந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் 2 exam நடக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2 பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட்டிங் காலேஜ் அதாவது நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோரிங் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த காலேஜஸில் எத்தனை காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 27 colleges ஜாயின் பண்ணலாம். இந்த 27 colleges என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெஇ அட்வான்ஸ் பேப்பரோட டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்னா 3 hours. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 3 hours, டோட்டலாக 6 hours உங்களுக்கு வரும் சரிங்களா. அதுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11,279 சீட்ஸ் வந்து இந்த ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி IITsல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு பர்டிகுலராக என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிடலாம். ஜெஇ மெயின்ஸுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஆனால் ஜெஇ அட்வான்ஸுக்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு அக்டோபர் 1, 1998 நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 years ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2023 இல்லைனா 2024 டுவெல்த் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படித்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்
முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஜெஇ அட்வான்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸாக ரெண்டு டைம் எழுதலாம். அதாவது நீங்கள் 2024 நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2025 இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 consecutive years அடுத்தடுத்த இயர்ஸில் நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஜெஇ மெயின்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி அதில் வந்து டாப் 2.5 lakhs அதாவது 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்க தான் பர்டிகுலராக ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 2,50,000 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2,50,000 பேருமே இந்த பர்டிகுலர் பர்சன்டைல இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா, ஜெஇ அட்வான்ஸ் குவாலிஃபையிங் கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க, அந்த ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்த வாட்டி எல்லாருமே ஐஐடிஸில் சீட்ஸ் கிடைக்குமா, எல்லாருக்கும் ரேங்கிங் வருமா, அதுக்கு பாஸ் பர்சன்டேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும், அதாவது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதியிருப்பீங்க, அந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 8 mark எடுத்துருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 8 mark எடுத்துக்கணும். அதே மட்டும் இல்லாமல் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தால் 7 marks, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 7 marks, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 4 marks. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் இந்த மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேட் மார்க்ஸ், அதாவது நீங்கள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணையும் கூட்டினோம்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 86 marks, ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தால் 77 marks, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 77 marks, எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 43 marks, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 43 marks. நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் வரும். அந்த ரேங்கை வச்சு தான் நீங்கள் பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் ஐஐடிஸில் சீட்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா, ஸோ கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிங்க. ஸோ லிமிட்டட் மார்க்ஸ் தான், மினிமம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் 8 mark இல்லைன்னா 7 mark எடுத்திருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேஷன்ஸ் மார்க்னா உங்களுக்கு மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரி மூணையும் கூட்டுனா உங்களுக்கு இந்த மார்க் வரணும். ஸோ இந்த மார்க் எடுக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூவேஷனாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெஇ அட்வான்ஸில் நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல காலேஜில் சேர்ந்தும் படிப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.